photo frame la light setting பார்த்தனா ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா இது போல வந்து photo lamination பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது போல வந்து photo frame போட்டுருவாங்க. சேம் lamination frame மட்டும் வேற frame 1 inch frame 1.5 inch frame அதெல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா லைட் செட்டிங் வேணும்னா நம்ம ரெடிமேடா இருக்கும் LED பாத்துக்கலாம் திருவிழாவல போல வைப்பாங்க. அந்த LED பல்ப் வாங்கி வந்து ஒரு தனியா ஒரு லைட் கனெக்ஷன் கொடுத்து இது மேல போட்டு எரிய வச்சிடுவாங்க. அதுதான் ஆரம்பத்துல இந்த லைட் செட்டிங். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது போல வந்து பாக்ஸ்ல வந்து LED போட்டு வரும். இது பாத்தீங்கன்னா குச்சி பல்ப் LED லைட் செட்டிங் சொல்லுவாங்க. முன்னாடி பழசு. இதுல ஒரு சைடுல வந்து இது போல வயர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தாண்ட வந்து ஐஸ்மன் பட் இங்கே பாருங்க ஐஸ்மன் பண்ண கொடுத்துருவாங்க ஒரு பட்டன் கொடுத்துருவாங்க. ஐஸ்மன் படத்துக்கு ஒரு பட்டன் கொடுத்துருவாங்க. இது வந்து பழைய குச்சி பல்ப் LED லைட் செட்டிங். இதுல வந்து வயர் கொடுத்துருவாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சைட்ல ஐஸ்மன் பண்றது ஒரு பட்டன் மாதிரி நீட்டா குச்சி மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து இதை இப்படி ஐஸ் பண்ணீங்கன்னா வேகமா போறது ஸ்லோவா போறது இது போல வரும். இதுக்கு வந்து ரிமோட்லாம் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ரெடிமேட் பாக்ஸா கூட கிடைக்குது. நீங்க கூட வாங்கி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களா கூட மாத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வர LED லைட் செட்டிங். சைஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த லைட் செட்டிங் இதுவும் சேம் லைட் செட்டிங் தான். 10x12 சைஸ் தான். இந்த முன்னாடி பார்த்த LED லைட் செட்டிங் வந்து முன்னாடி பார்த்த குச்சி பல்ப் லைட் செட்டிங் வந்து ரிமோட்லாம் கிடையாது. ஆனா இப்போ இருக்கிற இந்த LED லைட் செட்டிங் வந்து இது போல ஒரு சார்ஜர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது போல ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட 20 கலருக்கு மேல மாற கலர் கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க நம்ம இது வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் கரண்ட்ல. இது பாருங்க இதான் வந்து இப்போ லேட்டஸ்டா இருக்கிற LED லைட் செட்டிங். இதுல வந்து ரிமோட் கொடுத்துருவாங்க. இது போல வந்து நீங்க ரிமோட்ல வந்து நீங்க ஆன் பண்ணா கலர் கலரா மாறும். இப்போ மாத்திரம் பாருங்க உள்ள வந்து சென்சார் கொடுத்துருவாங்க. நம்ம கையில் ரிமோட் கொடுத்துருவாங்க. அது போல வந்து நீங்க ஒவ்வொரு கலரா வேணாலும் மாத்தி வச்சுக்கலாம். இல்ல எனக்கு மல்டி கலர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுல வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த பட்டன் அழுத்தி விட்டா போதும் உங்களுக்கு வந்து மல்டி கலர் வந்துடும். அதுல வந்து ஃபேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரிமோட்ல. இது போல எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா கலருமே வரும். இது போல வந்து லைட் செட்டிங் எனக்கு தெரிஞ்ச 2 லைட் செட்டிங் இருக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாக்ஸுமே வந்து ரெடிமேட் பாக்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். கிடைச்சுன்னா வாங்கி பயன்படுத்திங்க. அது போல வந்து 12x8 10x12 10x15 10x12 அது போல எல்லா சைஸுமே கிடைக்குது. ரேட் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்க வேணா அந்த LED லைட் செட்டிங் பயன்படுத்திங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்டா ஒரு LED பார்த்தோம். அதே போலதான் வந்து எல்லா போட்டோக்குமே எல்லா சைஸ்லுமே வந்து 12x18 12x8 12x20 12x25 எல்லாமே அது வந்து ரெடிமேடா வந்து LED இது போல போட்டோ எல்லா போட்டோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா வந்து கிஃப்ட் கூட கொடுக்கலாம். வந்து எல்லாத்துக்குமே விற்கிற மாதிரி அந்த ரெடிமேடா விற்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா LED எல்லாம் உள்ளே வந்து மேட்ச் பண்றாங்க. அதுக்கு லைட் வந்து உள்ள தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கும். சுவிட்ச் போட்டா தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ட் ஷீட் அவங்க கொடுக்குற ஷீட்ல மட்டும் பிரிண்ட் போட முடியும். அது போல விற்கிறாங்க. அது ஒரு லைட் செட்டிங். வணக்கம், நன்றி. பவுண்ட் பிளாக்ஸ் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.